Taste the Daily. அண்மை செய்தி. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மாநகராட்சி முதல் கூட்டத்தில் அதிமுக பெண் கவுன்சிலரை மேயர் உரிமையில் பேசிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாபு சரவணகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாபு சரவணகுமார், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் உமேஷ். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மாநகராட்சியாக அறிவிக்கப்பட்ட பின்பு இன்று வந்து முதல் கூட்டம் வந்து நடைபெற்றது. இதுல வந்து 27வது வார்டு அதிமுக கவுன்சிலர் வந்து பிரகாஷ் வந்து கொசு உற்பத்தியை தடுப்பதற்காக 80 பணியாளர்கள் வந்து ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள். அவளுக்கு வந்து 350 ரூபாய் மட்டுமே ஊதியம் வழங்கப்பட்டு வருது. ஆனால் 702 ரூபாய் ஊதியம் வழங்கப்பட்டுள்ளதாக, மூணு மாதத்துக்கு வந்து 48 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக விவரம் தெரிவித்துள்ளனர். இதுல வந்து மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு என்று பேசி வந்தார். அப்பொழுது அவரை இடைமறித்த திமுக கவுன்சிலர் சித்திக் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டு போடா வாடா என்று பேசும் அளவுக்கு சம்பவம் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து மேயர், காரைக்குடி மேயர் அவர் வந்து நம்ம அதிமுக கவுன்சிலர் பிரகாஷை வந்து உரிமையில் பேசி வெளியே அனுப்பினார். அதனைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் வந்து இந்த மேயர் பதவியேற்பு விழாவுக்கு வந்து சாலையை மறித்து அவர்கள் வந்து கொட்டைகள் போட்டிருந்தார்கள். அதுல வந்து ஒரு விபத்தம், 2 பேர் வந்து கரண்ட் ஷாக் அடித்து விபத்து ஏற்பட்டது. அது குறித்து செய்திகள் வந்து நமது தொலைக்காட்சியில எல்லா தொலைக்காட்சிகளும் வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் மிரட்டும் தொழில் வந்து 5 நபர்களுக்கு மட்டுமே இனிமேல் மாமன்ற கூட்டத்தில் வந்து அனுமதி வழங்கப்படும், பத்திரிகையாளர்கள் யாருக்கும் வழங்கப்படாது என்று பேசினார். அதற்கு பத்திரிகையாளர்கள் வந்து கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். உமேஷ். விவரங்களுக்கு நன்றி பாபு சரவணகுமார்.